Hi friends, welcome to Jaya'Vin Samaiyal. Friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சு போட்ட புடலங்காய் கிரேவி எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போறோம் friends. Friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Friends, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க friends. வாங்க friends, நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புடலங்காவை ஒரு மூணு எடுத்து வாஷ் பண்ணி இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்கா பேசிக்காகவே உடம்புக்கு நல்லது, நீர்ச்சத்து அதிகம் உள்ளது, எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கலருக்காக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு தேங்காவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கடுகு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணல் வச்சுட்டு அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பும் வடகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுக்க விட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கின பிறகு இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் கிரேவி தானே, ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா வேக சுண்டி வேகிற வரைக்கும் அடுப்பில் போட்டு மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகிற வரைக்கும். இப்போது நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவும் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போது அதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம் பெருசாகவே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
புடலங்காவிலே நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் வேறு வேறு வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.